வெல்கம் டு கோமுஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நெய் மைசூர் பாத். நெய் மைசூர் பாத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்தரலாம். 1/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் பால் பவுடர், எந்த பிராண்ட் வேணும் எடுத்துக்கலாம் நம்ம, 1/4 கப் மைதா, 2 கப் எந்த இதில் கடலை மாவு எடுத்தோமோ அதுக்கு 2 கப் சுகர், 2 கப் நெய், 2 to 2.5 வரைக்கும் நெய் தேவைப்படும். நான் இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன், இதில் நம்ம இந்த மாவுகளை எல்லாம் சளிச்சிடலாம். கடலை மாவு இதில் சேர்த்துடலாம். இந்த பால் பவுடரையும் சேர்த்துடலாம். இதோட சேர்த்து இந்த மைதாவையும் சேர்த்துடலாம். நெய் வந்து 1 கப் எடுத்திருக்கேன், நல்லா உருக்கி எடுத்திருக்கேன். உருக்குனா போதும், லேசாக வெது வெதுன்னு இருந்தால் போதும், நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு இந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். நம்ம உருக்கிட்டு சேர்த்தா தான் அந்த நெய்யினுடைய அளவு தெரியும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதில் 1/4 அளவு எந்த கப்புக்கு நம்ம கடல் மாவு எடுத்துக்கோமோ அந்த கப்புக்கு 1/4 அளவு தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கு 2 கப் வந்து சுகர் சேர்த்துடலாம். இது ரொம்ப முக்கியமானது. பாகு பதம் தான் இதில் முக்கியம். 1 கம்பி பாகு பதம் எடுக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவு வந்து ஒரு கம்பி மாதிரி வந்து அது விடுபட்டுருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா வந்து வெந்து கட்டி ஆயிரும். நல்லா ஓரளவு கட்டி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். 1/2 கப் நெய் சேர்த்துடலாம். நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு நெய் ஊற்றலாம், 1/4 கப் அளவு. ட்ரெயில ஊற்றிட்டேன். இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஆறினா தான் நம்ம வந்து பீஸ்களாக போட முடியும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, ஊற்றும் போது ரிப்பன் மாதிரி விழுந்தது பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்தால் தான் அது தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஆறின ஒன்று தான் நம்ம வந்து பீஸ் போடணும். ஆறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. நான் டின்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். நம்மளுடைய நெய் மைசூர் பாக் சூப்பராக தயாராகிடுச்சு. நல்ல சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட் செமையாக இருக்குது பாருங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டார்க் கலர் வருது பார்த்தீங்களா. நல்லா வந்து உயரமான டின்னில் ஊற்றுனீங்கன்னா தான் இந்த உள்ளே உள்ள மாவுலாம் வெந்து இந்த டார்க் கலர் வரும். சைட்லெல்லாம் பாருங்கள், லைட் கலராக இருக்குது, அந்த இடம் மட்டும் டார்க் கலராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.